Hi children, Good morning everyone டுடே subject Tamil, Lesson 20 திசைகளை அறிவோம் ஓகேங்களா நமக்கு பற்றி எத்தனை திசை இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை இருக்குது இதை நம்மளுடைய இந்தியா மேப்பு இதில் எங்கே இருக்கணும் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன இங்கே வந்து நம்ம ஞாபகம் ஒரு பாட்டாக கொடுத்துருக்காங்க சூரியன் உதிப்பது கிழக்கு திசை சூரியன் மறைவது மேற்கு திசை அதாவது சூரியன் எந்த பக்கம் நமக்கு டெய்லி தான் மாறிடுமா அது மாறாது சூரியன் எவ்ரிடே என்ன பண்ணும் கிழக்கு பக்கம் மட்டும்தான் அது உதிக்கும் சூரியன் உதிப்பது கிழக்கு திசை சூரியன் மறைவது மேற்கு திசை நம் நாட்டின் இமயமோ வடக்கு திசை நம் நாட்டின் குமரியோ தெற்கு திசை அதாவது எனக்கு இமயம் எங்க இருக்கு இமயமலை இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இது வந்து வடக்கு திசை இமயம் இருக்குது வடக்கு திசைன்றாங்க குமரி குமரி எங்கே இருக்குது இங்கே இருக்குது குமரி இது வந்து இங்கே கன்னியாகுமரியெலாம் எங்கே இந்த இடத்துல இருக்காது இது என்ன பண்ணுறாங்க வடக்கு தெற்கு திசை குமரி இருப்பது தெற்கு திசை இந்த வந்து திசைகள் நாலு இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கிறது இந்த சாங்ஸ் வருது ஓகேங்களா அது மாதிரி நம்மளுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கு நம்ம இந்தியா கண்டம் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் என்னவா இருக்கு கடலால் சூழப்படுத்து இப்போ இந்தியா அப்படி இருக்க மூணு பக்கம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு பக்கமும் என்ன இருக்கு கடல் தான் இருக்கு மேலே மட்டும்தான் என்ன பகுதி இருக்கு நமக்கு இருக்கு அதனால என்ன சொல்றோம் இதுன்னா மூன்று பக்கம் வந்து கடலால் இருக்கிறதால இது வந்து தீபகற்பம் இந்தியா வந்து என்ன சொல்றோம் தீபகற்பம் அப்படின்றது நான்கு பக்கம் சூழ்ந்துருக்கு அப்படின்னா தீவு இப்போ இங்க இங்க பாத்தீங்க இங்க இலங்கை இருக்கும் இங்க இலங்கை இருக்கிறதால இலங்கைக்கு தான் எல்லா பக்கமும் என்ன இருக்கு இலங்கைக்கு கடல் தான் இருக்கும் இங்க வந்து இலங்கை இருக்கும் அப்படின்னா இந்த ஃபுல்லா இலங்கை என்ன சொல்லுவோம் தீவு சொல்லுவோம் இந்தியா வந்து என்ன சொல்லுவோம் நம்ம தீபகற்பம் அப்படின்னு தீபகற்பம் அப்படின்னா மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கும் ஒரு பகுதி வந்து நிலப்பரப்பு இருக்கும் தான் இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த மூணு பக்கம் என்னவா இருக்கும் கடல் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்து படிச்சிருக்கோம் இப்போ இந்த மெய்யெழுத்துக்களை வந்து மூணா பிரிக்கிறாங்க வல்லின மெய் மெல்லின மெய் இடையின மெய் இருக்கு மொத்தம் மெல் மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு இந்த பதினெட்டை ஃபர்ஸ்ட் இருக்கு ஆறு ஆறு ஆறா வந்து பிரிக்கிறாங்க அதாவது அந்த ஆறு எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அந்த சவுண்ட் எங்கேருந்து வர சவுண்டை வச்சு அதை பிரிக்கிறாங்க ஓகேங்களா வல்லின மெய் அப்படி இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இதெல்லாம் என்னது இந்த ஆறு எழுத்தும் வல்லின மெய் மெல்லின மெய் அப்படின்னா இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இது வந்து மெல்லினம் இடையின மெய் பார்த்தீங்கன்னா இ இறு இல் இவ்வு எழு எள் ஓகேங்களா இது மூ இதுதான் வந்து இந்த பதினெட்டு எழுத்துக்களை மூணாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெய் மெல்லினம் மேய் இடையினம் மெய் எதை வச்சு பிரிக்கிறாங்க அந்த சவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கா சா அப்படின்றப்ப வந்து இக்கு இஞ்சி இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இந்த சவுண்டெலாம் கொஞ்சம் லைட்டாக வரும் இதுவே வந்து மெல்லினம் அப்படின்னா உங்கள் தொண்டைக்குள்ளேருந்து இங்கு இஞ்சி இன்னு இந்து இப்போ இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் உள்ள சவுண்டு இதெல்லாம் வந்து இடை இனம்ல ஈ இர் இதெல்லாம் வந்து லைட்டாக வரும் ஈ இர் இல் இவ் இழு இல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை வச்சு தான் இதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க இப்போ வலின மெய் எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இது என்னது பாருங்க இங்கே என்ன வரும் வலின மெய் எழுத்து இக்கு இச்சி இட்டு இத்தி இப்போ இது என்ன வரும் இது என்ன கடை இது பூக்கடை ஸோ இங்கே வந்து என்ன வரும் பூக்கடை நெக்ஸ்ட் பாருங்க என்னது இது அச்சம் சாட்டை இங்கெல்லாம் வந்து இட்டு இப்போ இங்கே என்ன வரும் புத்தகம் இது வருதுங்களா இங்கே வந்து அப்பா அப்பா என்ன இப்போ வருதா இது வந்து வள்ளினம் மெய் காற்றாடி இட்டு அதே மாதிரி இங்கே இருக்க வள்ளின மெய்யெழுத்துக்களை ஒட்டப்படணும் என்ன எனக்கு வள்ளின எழுத்து இக்கு தான் இப்போ இங்கே எதுனா இருக்குது சக்கரமுக்கு வந்து இக்கு இது வந்து வள்ளின வள்ளின மெய் அச்சம் பட்டம் அதே மாதிரி இங்கே நத்தை இருக்கு ஆப்பம் சிப்பி இருக்குது என்னென்ன எழுத்துன்னு நீங்கள் வட்டம் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்து